ஆர்கேஜி கிச்சன் ஆர்கேஜி கிச்சனில் என்னைக்குன்னா உங்களுக்கு கிச்சன் சிங்க்கில் இருக்கிற கான் பைப்பு இந்த மாதிரி வாஷ் மிஷினில் இருக்கிற பைப்பு இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக கெமிக்கல்லாம் எதுவும் போடாமல் எப்படி சுத்தம் பண்ணுறது பளிச்சின்னு புது பைப் மாதிரி எப்படி ஆக்குறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப் போகிற வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்குற சோப்பும் இந்த ஒயர் ஜூட் மட்டும்தான் வேணும் வேறு எதுவுமே வேணாம் இப்போது இதில் கொஞ்சோண்டு விம்பார் சேர்த்துக்கோங்க அதை எடுத்து இதால் வச்சு நல்லா தேய்ங்க கொஞ்சம் தேய்ச்சிங்கனாலே அதில் படிஞ்சிருக்கிற கரையெல்லாம் தன்னால் போயிடும் வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்ல பாத்ரூம் கிளீனர் போட தேவையில்ல பேக்கிங் சோடா எதுவுமே போடாமல் இந்த பாத்திரம் வளர்க்குற சோப்புக்கே அவ்வளோ அழகாக புதுசு மாதிரி ஆயிடுது பாருங்க நான் தான் தேய்க்கிறேன் இந்த மாதிரி பா எவ்வளோ அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துல வச்சு இதை தேய்ச்சிங்கனாலே நல்லா புதுசு மாதிரி ஆகிடுது இது மாதிரி வாரம் ஒரு தடவை நம்ம வீட்டில் இருக்கிற சிங்க்கில் இருக்கிற பைப்பு வாஷ் மிஷினில் இருக்கிற பைப்பு எல்லாத்துலேயுமே நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணி விட்டோம்னா நல்லா புதுசு மாதிரி நம்ம பார்க்க அழகாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையும் கம்மி பாருங்க நான் தேய்ச்சிட்டேன் இப்போ இதை தண்ணி ஊற்றி கழுவுன எப்படி பளிச்சின்னு இருக்குதுன்னு பாருங்கள் உண்மையாகவே நான் வேறு எதுவுமே சேர்க்கலை இதை ரெண்டு வச்சு தான் தேய்ச்சேன் பாருங்கள் தேய்ச்சி முடிச்சுட்டேன் இப்போ நான் இதை கழுவுகிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ தெரியுது பாருங்கள் கழுவும் போதே நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுது இந்த மாதிரி நம்ம ஈஸியாகவே இதை க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா இப்போ தான் வாங்கி போட்ட மாதிரி இருக்குது நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து எட்டு வருஷம் ஆகுது இதே மாதிரி தான் நான் வார வாரம் இதை க்ளீன் பண்ணி இப்படி புதுசாகவே வச்சுருப்பேன் சரி இந்த வீடியோ போடலான்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்கேஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Thank you.